நிலத்தை இறவை பாசனமா இருக்கும்போது தண்ணி பாய்க்கிறப்ப தண்ணியிலேயே உரத்த விடுவோம் புயலுக்கு. இப்ப அது கொடுக்க முடியாத ட்ரிப்பு போட்டதுனால இதே ட்ரிப்பில் உரம் கொடுக்க வேண்டிய தேவை வரும். ட்ரிப்பில் கொடுக்கணும், அதுக்கு முதல்ல ட்ரிப்பில் கொடுக்க வேண்டியது. வளரும் வேளாண்மை நேயர்களுக்கு வணக்கம். புகையிலைக்கு உரமிடுதல் பற்றிய தொகுப்பு. முதல்ல ஃபஸ்ட்டு உழவடையும் போது தற்கால முறைப்படி நம்ம காட்டை தயார் பண்ணும் பொழுது தொழு உரத்தை ஒரு ஏக்கருக்கு ஒரு 15 வண்டி கட்ட வண்டியில் தொழு உரத்தை போட்டுட்டு அதை நல்லா இறைச்சி விட்டு ஒரு உழவை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இது ஒரு ஏக்கருக்கு 70 கிலோ டிஏபி அடி உரமாக போட்டு அதை ஒரு உழவை போட்டு ஓட்டுட்டு அப்புறம் பார் ஓட்டி ட்ரிப் இழுத்து விட்டு நாற்றை நட்டு விட்டுறோம். நாற்றை நட்டு விட்டுட்டு அதுக்கு பிறகு களை எடுப்பில் லேசாக ஏதாவது, அதாவது யூரியா பயிர் நல்லா மேலே சின்ன வேர் பிடிச்சி வர்றதுக்கு லேசாக யூரியாவை போட்டு களை எடுத்து விட்டுறோம். களை எடுத்து விட்டு அதுக்கப்புறம் வந்து பயிர் நல்லா வந்துடும். ஏன்னா நம்ம அடி உரமெல்லாம் கொடுத்துருக்கிறதுனால பயிர் நல்லா வரும். நல்லா வந்த பிற்பாடு பெரிய செடியாகி நம்ம கொழுந்தொடிப்புக்கு வந்த பிற்பாடு கொழுந்தொடிச்சிட்றோம். கொழுந்தொடிச்சு மருந்து வச்சு மருந்து வச்சதுக்கு பிற்பாடு ட்ரிப்பில் நம்ம வேறு உரம் எதுவும் நேரடியாக கொடுக்க முடியாது. அதனால் ட்ரிப்பில் கொடுக்கும்போது ஆள் நைட்டியை ட்ரிப்பில் கொடுத்துட்றோம். ஆள் நைட்டி உரத்தை நம்ம ட்ரம்மில் போட்டு ட்ரிப்பில் கொடுத்துட்றோம். ட்ரிப்பில் கொடுத்துட்டோம்னா அதுவே போதும், போதுமானது கோயிலுக்கு. அப்புறம் அது சரியாயிடும். இப்போ எவ்வளோ நாள் இடைவெளிக்கு நம்ம விடணும் பார்த்தீங்களா? இடைவெளி வந்து நாற்று நட்டு ஒரு 25 நாள் 30 நாளில் லேசாக ரெண்டு மேல் உரமாக ஒரு யூரியாவை லேசாக செடிக்கு லேசாக கொடுத்து களை எடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் கழித்து கொழுந்தொடிச்சிட்றோம் இல்லையா, கொழுந்தொடிச்சதுக்கு பிற்பாடு ட்ரிப்பில் கொடுக்கணும். அப்போ தான் அந்த தலையெல்லாம் கொஞ்சம் விரிவாக அகலமாக போகும், செடி வளர்ச்சியாகும். கொழுந்தொடிச்ச பிற்பாடு தான் ட்ரிப்பில் உரம் கொடுக்கணும். இப்போ ட்ரிப்பில் கொடுக்கணும் சொன்னப்போ எவ்வளோ நாளைக்கு நம்ம ட்ரிப்பில் கொடுத்துருங்க? அந்த காலநிலை பார்த்தீங்கன்னா எப்போ கொடுக்கணும்? ஒரு இந்த கொழுந்தொடிச்சிட்றோம் இல்லையா, ஆமாம், ஒரு சில ஒரு காட்டில் வேகமாக வளர்கிற காட்டில் 50 நாள்லேயும் கொழுந்துக்கு வந்துடும், 60 நாள்லேயும் கொழுந்துக்கு வரும். நம்ம மொத்தத்துக்கு கணக்கு வந்து கொழுந்து ஒடிச்சிட்டு, ஏன்னா நம்ம வாய்ப்புகளுக்கு தானே தயார் பண்ணுறோம், அதனால் கொழுந்து ஒடிச்சிட்டு அப்புறம் ட்ரிப்பில் வளர்த்து கொடுத்துரும். அப்புறம் நம்ம அறுவடை தான் கோயிலை. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்துக்குமே சந்தேகமாக உள்ள ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா புகழை நாற்று போட்டுறாங்க. ஆனால் அதுக்கு வந்து இப்போ இருக்க காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ட்ரிப் இரிகேஷன், தண்ணி கொஞ்சம் பஞ்சமாக இருக்கிறதுனால என்ன பண்ணாங்க, ட்ரிப் இரிகேஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ட்ரிப் இரிகேஷன் போட்டது வந்து ஃபஸ்ட்டு அவங்க பின்பற்ற முறைகள் பார்த்தீங்கன்னா உரங்கள் வந்து நேரடியாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ட்ரிப் இரிகேஷன் போட்டனால வந்து என்னாச்சுன்னா எப்படி கொடுக்கறதுன்னு தெரியாமல் போச்சு. அந்த நிலை வந்த நிலையினால எப்படி வந்து நமக்கு ட்ரிப் இரிகேஷன்ல வந்து உரங்கள் வந்து எப்படி கொடுக்கணும், எந்த காலநிலையில் கொடுக்கணும், எந்ததுக்கப்புறம் அதாவது கொழுந்து உடைச்சதுக்கப்புறம் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு விரிவாக சொன்னதுக்காக ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. ரொம்ப நன்றிங்க.